ஹை ஸ்டூடெண்ட்ஸ், சுற்றாடல் சார்ந்த பயிற்சி இந்த வினாக்களும் விடைகளும் சார்ந்த 500 வினா விடை தொகுப்பினுடைய 3வது வீடியோ தான் இப்போ நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். 61வது வினா, காராமணி பயறு என அழைக்கப்படும் வித்து யாது? நீங்கள் வந்து இந்தியா வீடியோஸ்ல எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர்கள் காராமணின்னு தான் சொல்லுவார்கள். இப்போ காராமணி பயறு என்று அழைக்கப்படுகின்ற வித்தினுடைய பெயர் என்ன? கௌபி. தனது நாக்கை வெளியே நீட்டி பூச்சிகளை பிடிக்கும் பிராணி யாது? தன்னுடைய நாக்கை வந்து வெளியில் நீட்டி பூச்சிகளை பிடிக்கும் பிராணி. முதலாவது அணிலா, இரண்டாவது ஓணானா, மூன்றாவது கிளியா. ஓணான் என்ன? ஓணான் மற்றும் வந்து தவளை, பல்லி போன்ற பிராணிகள் தன்னுடைய நாக்கை வெளியே நீட்டி பூச்சிகளை பிடித்து உண்ணும். 63வது வினா, மாமிச உண்ணி பறவை எது? மாமிச உண்ணி பறவை காகமா, பருந்துவா, புறாவா? காகம் ஒரு அனைத்து உண்ணின்னு உங்களுக்கு தெரியும். பருந்து என்ன? பருந்து தான் கோழி குஞ்சை பார்த்து மேலே வட்டமிட்டு வந்து என்ன செய்யும்? கோழி குஞ்சை தூக்கி கொண்டு போகும். பருந்து தான் மாமிச உண்ணி பறவை. அடுத்த வினா, செம்மஞ்சள் நிறத்தை பெறுவதற்கு சேர்க்க வேண்டிய நிறங்கள். அப்போ நாங்கள் வந்து இரண்டு மூல வர்ணங்களை சேர்த்து வந்து நாங்கள் துணை வர்ணங்களை பெறலாம். ஏன்னா அப்போ அவ்வாறு நாங்கள் சேர்த்து பெறுவதற்காக வந்து மூல வர்ணங்கள் வேண்டுதான் கேட்டிருக்கு. இதில் சிவப்பையும் மஞ்சளையும் நாங்கள் சேர்த்தமெண்டா எங்களுக்கு வந்து செம்மஞ்சள் நிறம் கிடைக்கும். சிவப்பையும் நீலத்தையும் சேர்த்தமென்னு சொன்னால் எங்களுக்கு வந்து ஊதா நிறம் கிடைக்கும். மஞ்சளையும் நீலத்தையும் சேர்த்தமென்னு சொன்னால் எங்களுக்கு பச்சை நிறம் கிடைக்கும். அப்போ மூல வர்ணங்கள் வேண்டு பார்த்தால் சிவப்பு, அடுத்தது மஞ்சள், அடுத்தது நீலம். இந்த 3 நிறங்களும் தான் மூல வர்ணங்கள். அடுத்த வினாக்கு செல்லலாம். 65வது வினா, திசையறி கருவி ஒன்றில் திசையை காட்டும் முள் எப்போதும் எந்த திசையை காட்டி கொண்டிருக்கும் என்றுதான் கேள்வி. முதலாவது வடக்கு திசை, இரண்டாவது கிழக்கு திசை, மூன்றாவது மேற்கு திசை. திசை அறை கருவியில் எந்த நேரமும் நோத் என்னத்தான் காட்டி கொண்டு நிற்கும்? அது நோத்துன்றது என்ன? வடக்கு திசை. 66வது வினா, பின்வரும் தாவரங்களில் மிக பெரிய இலை கொண்டது. எந்த தாவரத்தினுடைய இலை வந்து மிக பெரிய இலை கொண்டது என்று கேட்டிருக்குது? கத்தாப்புவா, வேம்புவா, சேம்புவா? சேம்பு. 67வது வினா, காய் ஒன்றை முழுமையாக நடுவதால் புதிய தாவரத்தை பெறுவது. இந்த காயை கொண்டு போய் நாங்கள் முழுமையாக நட்டமென்னு சொன்னால் எங்களுக்கு ஒரு புதிய தாவரம் கிடைக்கும்னு சொன்னால் கமுகு என்ன? பாக்கு வந்து நாங்கள் உரிச்சு போட்டு இல்லை, முழுசாக கொண்டு என்ன செய்யணும்? நட்டமென்னு சொன்னால் எங்களுக்கு வந்து புதிய தாவரம் பெற்றுக்கொள்ள முடியும். அடுத்தது 68வது, பின்வரும் தாவரங்களில் எண்ணெய் பெற்றுக்கொள்ள முடியாது. நிலக்கடலையிலிருந்து நாங்கள் நிலக்கடலை எண்ணெய் பெற்றுக்கொள்ளுவோம். என்ன அந்த மாதிரி வந்து இலுப்பையிலிருந்து இலுப்பு எண்ணெய் பெற்றுக்கொள்ளும். கத்தரியிலேருந்து கத்தரி எண்ணெய் போடுறோமா? இல்லைன்னு. இவ்வீதி குறியீடு உணர்த்துவது, இதை பார்த்த உடனே உங்களுக்கு தெரியும். ஒரு பதசாரி கடவை உண்ட ஒரு மனிதர் கடக்கிற மாதிரி காட்டியிருக்கணும். அப்போ இது வந்து பதசாரி கடவை. 70வது வினா, மகாசேன மன்னனால் அமைக்கப்பட்ட குளம். மகாசேன மன்னனால் அமைக்கப்பட்ட குளம் எதுன்னு சொன்னால் மின்னேரியா குளம். நாங்கள் ஏற்கனவே ஒரு 1வது வீடியோவில் பார்த்துருக்கோம். திசபாவி என்பது தேவ நம்பிய தீசனால் கட்டப்பட்ட வாவிதான் திசாபாவி. தேவ நம்பிய தீசன், தீசன் திசாபாவி. மகாசேனன், மகாசேனன் மானா, மகாசேனன் என்ற மானாக்கு மீனா, மின்னேரியா குளம். அடுத்தது வந்து இந்த அபயவாவி என்றது பண்டுகாபய மன்னன், பண்டுகாபயன் இந்த அபயவாவி. அந்த வகையில் வந்து திசாபாவி என்பதுதான் தேவநம்பிய திசன். எங்கள்கிட்ட கிட்டது மகாசேன மன்னன் மின்னேரியா. 71வது வினா, இலங்கையின் முதலாவது பிரதமர் யார்? இலங்கையினுடைய முதலாவது பிரதமர் யார் என்று கேட்டிருக்கிடம். டிஎஸ் சேனநாயக்காவா, டபிள்யூஆர்டி பண்டாரநாயக்காவா, வில்லியம் கோபெல்லாவா?
இது வந்து சரியான விட இலங்கையுடைய முதலாவது ஜனாதிபதி தான் வில்லியம் கோவல்லாவ. டிஎஸ் சேனநாயக்க தான் இலங்கையினுடைய முதலாவது பிரதமராக இருக்கின்ற. அடுத்த வினா, வேறுபட்ட இதழ் அமைப்புகளை கொண்ட பூ, வேறுபட்ட இதழ் அமைப்புகளை கொண்ட பூ எதாண்டு கேட்டிருக்குது. அப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் தாமரை என்றது இந்த இதழ் அமைப்பு உங்களுக்கு தெரியும் இவ்வாறு இருக்கும். அது மாதிரி செவ்வந்தி பூவும் இப்படி இப்படி தான் எல்லா இதழ்களும் காணப்படும். இந்த அகத்தி தான் வேறுபட்ட இதழ் அமைப்பை கொண்ட பூவாக இருக்க போகுது. அங்கே வந்து அவரை பூ வடிவிலான ஒரு அமைப்பை கொண்டதாகத்தான் இந்த பூ காணப்படும். 73வது வந்து அது வந்து அவரைக்காய் சேப்பில் அந்த அகத்தி பூ காணப்படும். ஒரு பூ மாதிரி அதை வந்து பார்க்கறதுக்கு இல்லாத காய் அமைப்பில் காணப்படும். அதான் வேறுபட்ட இதழ் அமைப்புன்னு சொல்லப்படுது. அடுத்த 73வது, இக்குறியீடு உணர்த்தி நிற்பது. இந்த குறியீடு எதை உணர்த்தி நிற்கிறதுன்னு சொன்னால் பார்த்தா தெரியும், நான்கு பக்கமும் இந்த வீதி போகிற மாதிரி காட்டப்படுறது. வீதி அபிவிருத்தி அதிகார சபை, சரியா? வீதி அபிவிருத்தி அதிகார சபை. அடுத்தது வந்து தூரியன் பூவை நாடி வரும் பிராணி எதாண்டு கேட்டிருக்கு. தூரியன் பூவை நாடி வருகின்ற பிராணி வந்து வௌவால். 75வது வினா, உடலை நோயிலிருந்து பாதுகாக்கும் உணவு எதாண்டு கேட்டிருக்கு. அப்போ புரத உணவு வந்து என்ன, உடலின் வளர்ச்சிக்கு உதவும். உடல் வளர்ச்சிக்கு புரதம், புரதம் அண்டைகளில் மீன் முட்டை இறைச்சி பருப்பு வகைகள் என்பன இதற்குள்ள அடங்கும். அப்போ தந்திருக்கு இறைச்சி வருமா நோயிலிருந்து பாதுகாக்கிறதுக்கு இல்லை, அது வந்து உடல் வளர்ச்சிக்கு உதவுகின்ற புரத உணவு. அடுத்தது கார்போஹைட்ரேட் என்கின்ற மாப்பொருள் வந்து உடலுக்கு சக்தியை அளிப்பது. உடலுக்கு சக்தியை அளிப்பது தான் இந்த மாப்பொருள் கார்போஹைட்ரேட்டும் இந்த இலிப்புட்டு என்கின்ற கொழுப்பு சத்து. அப்போ இந்த கொழுப்பும் இந்த இலிப்பிட்டும் உடலுக்கு சக்தியை வழங்கும். இலிப்பிட்டு கொழுப்புன்றது வந்து எண்ணெய் வகைகள், மாஜரின் போன்றவற்றிலும் இந்த பால் உணவுகள் என்றவற்றில் இந்த ஜோக்கட் சீஸ் அதுகளிலெல்லாம் இந்த கொழுப்பு சத்து இருக்கும். அது மாதிரி இந்த கார்போஹைட்ரேட்டுன்றது கிழங்கு வகைகள் மற்றது மா என்ன அரிசி போன்றவற்றில் வந்து இந்த உடலுக்கு சக்தியை வழங்கின இந்த கார்போஹைட்ரேட் இருக்க போகுது. அந்த வகையில் சோறு மற்ற கிழங்குகள் எல்லாம் இந்த கார்போஹைட்ரேட்டுக்கு அணங்க போகுது என்றதால் இந்த மாமாய் இருக்க வேண்டிய யோசிங்க. சோறையெல்லாம் நீங்கள் மிக்சியில் அடிச்சிங்கன்னு சொன்னால் மாப்பசமாயி வரும், ஏன்னா அடிக்காமல் அமர்த்தி பார்த்தாலே தெரியும். அப்போ இந்த மாச்சத்துக்கான் சோறு வரப்போ, அப்போ அது வந்து உடலுக்கு சக்தியை வழங்குகின்ற உணவுப் பொருளாக இருக்க போகுது. அப்போ உடலை நோயிலிருந்து பாதுகாக்கின்ற உணவு அந்த சத்துகளுக்கு வந்து கனி உப்புக்களும் அடுத்தது வந்து விட்டமின்களும் அடங்கும். கனி உப்புக்கள்ன்றதுக்கு இந்த இரும்பு, பசுபரசு, கல்சியம், அயடின் என்பது இந்த கனி உப்பு என்ற வகைக்குள்ள வரப்போகுது. அந்த வகையில் கீரி என்றது வந்து என்ன, இரும்பு சத்துள்ள ஒரு உணவுப் பொருள். அது வந்து கண்டிப்பாக ஒரு உடலை வந்து நோயிலிருந்து பாதுகாக்கின்ற உணவு. அது மாதிரி விட்டமின் ஏ, பி, சி, டி, இ, கே போன்ற இந்த விட்டமின்களும் வந்து உடலை வந்து நோயிலிருந்து பாதுகாக்கின்ற உணவுகளாக அமைய போகுது. அப்போ இதற்குரிய விடை கீரை. 76வது வினா, இலங்கைக்கு முதன் முதலில் வந்த வெளிநாட்டவர் யாரான்னு கேட்டிருக்கணும். இலங்கைக்கு முதன் முதலில் வந்த வெளிநாட்டவர் யாருன்னு சொன்னால் போர்த்துக்கேயர். அவைக்கு அடுத்ததாக ஒல்லாந்தர். இறுதியாகத்தான் பிரித்தானியர் என்று இந்த அந்நியர்கள் வருகை அமைந்திருக்குது, வெளிநாட்டவர்கள்ட்ட வருகை அமைந்திருக்கு. அந்த வகையில் இலங்கைக்கு முதன் முதல்ல வந்த வெளிநாட்டவர்னு சொல்லி பார்க்கல போர்த்துக்கேயர். அடுத்த வினா வந்து, தரப்பட்டுள்ள இலங்கை வரைபடம் குறிப்பிடுவது எதுன்னு சொன்னால் 9 பிரிவாக பிரிச்சிருக்கணும். பார்த்தா உங்களுக்கு தெரியும் இந்த 9 வந்து பார்த்திங்கன்னா இலங்கையினுடைய 9 மாகாணங்களை குறிக்கின்றது. அடுத்த 79வது, நீர் மாசடையும் முறையில் அடங்காதது. நீரை மாசடைய செய்கின்ற முறையில் அடங்காதது வந்து குப்பை கூளங்களை கொண்டு நீரில் கொட்டிருந்தீங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக மாசடைய போகுது. தொழிற்சாலை கழிவுகளை வந்து நீரில் கலந்தீங்கன்னு சொன்னால் நீர் மாசடைகிறது மட்டுமில்லாமல் நீரில் உள்ள நீர்வாழ் உயிரினங்களும் வந்து அதற்கும் பாதிப்பு ஏற்படும். அவரும் வந்து அழிவதற்கான ஒரு வாய்ப்பாக ஒரு அச்சுறுத்தலாக அமைய போகுது. நீரை வடிகட்டல், நீரை சுத்திகரிக்கின்ற ஒரு முறை தான் நீரை வடிகட்டுதல். அந்த ஃபில்டர் ஃபில்டர் செய்கிறது
அந்த வகையில் நீர் மாசடைகின்ற வழிமுறையில் அடங்காதது நீரை வடிகட்டல். இலங்கையின் இலவச கல்வி முறை அறிமுகப்படுத்தப்பட்டுள்ள ஆண்டு வந்து 1945. இலவச கல்வியின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் CWW கண்ணங்கரா. இது வந்து 1948 இலங்கை சுதந்திரம் அடைந்த ஆண்டு. 1972 வந்து இலங்கை குடியரசு ஆகிய ஆண்டன குடியரசு தினம். 81வது கேள்வி, இலங்கை பாராளுமன்றத்தை தலைமை தாங்குவர் யார் என்று கேட்டிருக்கிறோம். பாராளுமன்றத்தை தலைமை தாங்குவர் சபாநாயகர். பிரதமர் வந்து இலங்கையினுடைய அமைச்சரவை தலைவர் தான் பிரதமர். பாராளுமன்றத்தை தலைமை தாங்குவர் சபாநாயகர். இலங்கை குடியரசு தலைவர் தான் இந்த ஜனாதிபதி என. அடுத்தது 82வது வினா, தரப்பட்டுள்ள இசை கருவி எவ்வகை சார்ந்தது. இது வந்து தோற்கருவியா இல்லைன்னு, நரம்பு கருவியா? நரம்பு கருவின்றது வயலின். வயலினில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நரம்பு இருக்கும். தோற்கருவின்றது மீளம் மத்தளம், அதில் வந்து அடிக்க அடிக்க சத்தம் வரும். துளை கருவி, இங்கே வந்து நாதஸ்வரத்தில் துளை தான் இடப்பட்டிருக்கும். நாதஸ்வரம் புல்லாங்குழல் என்பவை துளை கருவி. 83வது வினா, துளையன்னு சொன்னால் என்ன? துவாரம் ஓட்டை. தரமான புத்தகத்திற்கான தரச்சான்றிதழ் வந்து, தரமான புத்தகத்திற்கான தரச்சான்றிதழ் என்னன்னு சொன்னால் SLBN. இது வந்து SLS என்ன? வந்து உற்பத்தி பொருட்கள்னு தரச்சான்றிதழ் அமை SLS தரச்சான்றிதழ். 84வது வினா, இலங்கையில் உள்ள மிகப்பெரிய குளம் எது? இலங்கையினுடைய மிகப்பெரிய குளம் எதன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் சேனநாயக்க சமுத்திரம்தான் மிகப்பெரிய குளமாக இலங்கையில் காணப்படுகின்றது. இலங்கையில் உள்ள மிகப்பெரிய குளம் சேனநாயக்க சமுத்திரம். 85வது வினா, பூனை இரையை கண்டறிய உதவும் உறுப்பு, பூனை வந்து தன்னுடைய இரையை வந்து கண்டறிவதற்கு உதவுகின்ற உறுப்பு எதன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் எது? மீசை. மீசை தான் தன்னுடைய இடையை வந்து கண்டறிவதற்கு உதவுகின்ற உறுப்பாக அமைகின்றது. 86வது வினா, இலங்கையில் விற்பனையாகும் மண்ணெண்ணெயினுடைய நிறம். இப்போ முந்தி எல்லாம் நாங்கள் பார்க்கல நீல நிறத்தில் இருந்தது மண்ணெண்ணெய். இப்போ இலங்கையில் விற்பனையாகின்ற மண்ணெண்ணெய் நிறம் என்ன? சிவப்பு. என்ன? நெக்டோசோடா கலரில் இருக்கும். மாறி எடுத்து குடிக்கக்கூடாது. 87வது வினா, இலங்கையின் தேசிய கொடியில் காணப்படாதது. அப்போ மிச்ச ரெண்டும் காணப்படுவதாக இருக்கும். வாழேந்திய சிங்கம் இருக்குது, அரச விலைகள் இருக்குது. இந்த பூரண கும்பம்ன்றது தேசிய கொடியில் காணப்படாது. அங்கே இருக்கும் தேசிய இலட்சினையில் தான் இருக்கும் கும்பம். அங்கே இருந்த கும்பமாக இல்லை. அடுத்தது 88வது, இலங்கை குடியரசாகிய ஆண்டு. நான் இந்த வீடியோ தான் சொல்லியிருக்கேன். இது வந்து இலங்கை குடியரசாகியது 1972. இது வந்து என்ன? இலவச கல்விக்கு பார்த்தினாங்க. இது வந்து சுதந்திரம் அடைந்த ஆண்டு, குடியரசாகிய ஆண்டு 1972. 89வது வினா, தலதா மாளிகை அமைந்துள்ள இடம், அது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். தலதா மாளிகை அமைந்துள்ள இடம் கண்டி. அங்கே தான் என்ன இருக்குது? புத்தருடைய புனித சந்ததாதுவை வச்சு வழிபடுகின்றார்கள். 90வது வினா, வசந்தகால பறவை என அழைக்கப்படும் பறவை. வசந்தகால பறவை பாடி திரியும் என? வசந்தகால பறவை, வசந்த காலத்தில் பாடி திரியும் பறவை என்ன? குயில். வசந்தகால பறவை என அழைக்கப்படும் பறவை குயில். மிகுதி விடயங்களை நாங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல் நினச்சிங்களா, கண்டிப்பாக லைக் பண்ணிவிடுங்க. நான் தொடர்ச்சியாக வந்து உங்களுக்காக இந்த வினாக்களை வந்து பதிவிடுவேன். நன்றி.